அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசி என்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் மேஷராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தருகிறார். பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரையிலே பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அல்லது உங்களை யாராவது வந்து விரட்டுறது, அதிகாரம் செய்வது, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறது, அல்ல அதுக்கான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள், கட்ட பஞ்சாயத்து போன்றதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கண்ட்ரோலில் வரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் அவர்களை கண்ட்ரோலை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, அப்போ பிஸ்னஸை பொறுத்தவரை பிஸ்னஸ் நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும், ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது அல்லது துறை ரீதியான வம்பு வழக்குகள் ஆகட்டும், கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், குடும்ப பிரச்சனைகள் இவை எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் குறையறதுக்கு சான்சஸ் உண்டு. குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும்,
பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடியும் இப்போதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு மனைவி இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் புது நியர்வை வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே கூட சரி செய்து காம்ப்ரமைஸ் ஆகி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர்கள், ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே. அதே போல் கல்வி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளிநாட்டு யோகம், வெளிநாடு போயிட்டு வர்றது அல்லது கல்விக்காக வெளிநாடு போகிறது, அதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயம் இருக்கும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே அமைகிறது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஓப்பனிங் சிறப்பான முறையில் உள்ளது. ஏன்னா மேஷராசிக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய மகரத்தில் சனி பகவான் தனித்து விளங்குகிறார். இன்னும் கூட ஒரு 2 மாதம் போச்சுன்னா ஜாப்லாம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையப்போகுது. காரணம், 10வது ஸ்தானத்திலிருந்து உங்கள் வீட்டு உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ அந்த சனி பகவான் ராகு பகவான தொடர்பு இல்லாமல் போக போகுது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது. அப்போ எப்படி பார்த்தாலும் மேஷராசியை பொறுத்தவரையிலே இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைந்து நம்பிக்கை தரக்கூடிய வகையில் தைரியம் அதிகரிக்கின்ற வகையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகின்றது. உங்களுக்கான முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற வகையில் மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பதுதான், அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பளுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால் சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, மிருத்யுஞ்சய ஹோமத்திலிருந்து, ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.